Welcome to Chandran Academy. Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த டைட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில். அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறத மிகவும் கூர்ந்து கவனித்து அது ரொம்ப அப்சர்வ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா, இந்த பார்ட்டு இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே நீங்கள் படிக்கக்கூடிய அத்தனை கிராமர், எந்த கிராமர் நான் சொல்லி கொடுத்தாலும் சரி, அத்தனை கிராமர் இருக்கும். இது வந்து ரொம்ப பேசிக், ஃபண்டமெண்டல், ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு அது. வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும், எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சு சரியாக எழுத முடியும் அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது என்னோடய சஜஷன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, எல்லாருமே ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹெல்ப் அப்படின்னு மீனிங், ஹெல்பிங் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? ஏதோ சம் ஹெல்ப் பண்ணுது, உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லாமா? அதாவது த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வில் ஹெல்ப் த மெயின் வேர்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் டென்சஸ். அதாவது கொடுக்கப்பட்ட மெயின் வெர்புக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும். என்ன வகையில் சப்போர்ட் பண்ணும்னா, அந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எது பயன்படுத்தணும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன பயன்படுத்தணும், பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன விதமான ஆக்சிலரி வேர்ப்ஸ் பயன்படுத்தணும், இப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வேர்ப்ஸை படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை மீண்டும் ஒரு முறை ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க சொல்கிறேன் நான். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் வந்து, அதாவது வேர்ப்ஸ் வந்து மொத்தம் மூணே வேர்ப், ஒன்று பி வேர்ப், இன்னொன்று ஹேவ் வேர்ப், அடுத்தது டூ வேர்ப். சரிங்களா, இப்போ பி வேர்ப் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், பி அப்படின்னு எழுதியிருக்கேன்னா, பி அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? பி அப்படின்னா தமிழில் இரு என்று அர்த்தம். நம்ம என்னதான் வார்த்தைகள் படித்தாலும் அதற்கான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து ரூலு அது மாதிரிலாம் பார்த்தோம்னாலும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் உண்டு. அது படிக்கும்போது அதோட பொருளை உணர்ந்து படிப்பது மிகவும் நல்லது. சரிங்களா, இப்போ பி அப்படிங்கிறது இரு என்று அர்த்தம். இங்கே பாருங்கள், இது ஹேவ் வெர்ப். இந்த ஹேவ் வெர்போட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போ இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃபியூச்சர் ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் பி வெர்ப் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஆம், ஈஸ், ஆர் இப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸு. அடுத்த பாஸ்ட் டென்ஸில் இதே பி வெர்ப் வாஸ் அண்ட் வேர் அப்படின்னு வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் பி, பீன். கண்டினியூஸ் ஃபார்ம் பிக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னால், பீயிங். இதை நல்லா ஞாபகம் வச்சிங்க, ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆம் இஸ் ஆர், பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் வேர், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பீன். ஒரு சிலர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேட் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஒன்லி பீன் இஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஃபார் பி, அதுதான் சரி. அடுத்து கண்டினியூஸ் ஃபார்ம் என்ன சார் அப்படின்னு சொன்னால், பீயிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம். சரி, இப்போ ஹேவ் வெர்ப் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஹாவ் ஆர் ஹேஸ், இது ரெண்டும் ப்ரெசன்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் ஹேட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஹேட், கண்டினியூஸ் ஃபார்ம் ஹேவிங். இந்த ஹேவ் அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் பேஸ் வெர்ப். பேஸ் வெர்ப் அப்படின்னாவே அது என்ன சார் அப்படின்னு சொன்னால், வி1. இந்த ஹேவ் அல்லது ஹேஸ் அப்படிங்கிறது வி1, ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வி2. ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்க்கும் ஹேடு தான், கண்டினியூஸ் ஃபார்முக்கு ஹேவிங்னு வரும். சரி, இப்போ இது ரெண்டோட ஃபார்ம் பார்த்துட்டோம். இதில் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ ஆம் என்கின்ற வார்த்தையினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன சார் அப்படின்னு கேட்டால், பீன். ஈஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பீன். ஆருடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பீன்.
was been where க்கு past participle form been being ஓட past participle form been was ஓட continuous form being are ஓட continuous form being சரியா been ஓட base verb be been ஓட present form beam sorry am is are being ஓட present form am is are and base form be being ஓட past form was were இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா இத்தனை ஆங்கிள்ல இது எது கேட்டாலும் அதோட இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இப்போ பீன்க்கு ப்ரெசன்ட் ஃபார்ம்னா இதுங்களில் ஏதோ ஒன்று பீயிங்க்கு பாஸ்ட் ஃபார்ம்னா இதுங்களில் ஏதோ ஒன்று இதில் எதையோ ஒன்று கொடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா இது அப்போ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா பின்னாடி நம்ம படிக்கும்போது ஆமோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னு எழுதுகிற மாதிரி வரும். அப்போ ஆமோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னப்பா அப்படின்னு சொன்னோம்னா இமீடியட்டாக உங்களுக்கு பீங்கிறது ஞாபகம் தரணும். ஈஸோட கண்டினியூஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா இமீடியட்டாக பீயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் தரணும். சரியா ஓகே பீயிங்கோட பேஸ் ஃபார்ம் என்னென்னா பீனு ஞாபகம் தரணும். இதை தான் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ ஹேவ் அப்படிங்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம் ஹேடு ஹேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஹேடு ஹேவோட கண்டினியூஸ் ஃபார்ம் ஹேவிங் ஹேடோட கண்டினியூஸ் ஃபார்ம் ஹேவிங் ஹேவ் அப்படிங்கிறதோட கண்டினியூஸ் ஃபார்ம் ஹேவிங் has அப்படிங்கிறதோட continuous form having having ஓட பேஸ் verb have having ஓட past tense had having இனுடைய past participle form had ஏற்கனவே be form verb பார்த்தோம்ல அதே angle தான் have verb சரிங்களா இப்போ இந்த forms எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை பிக்கு இரு என்று அர்த்தம் ஹேவுக்கு இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்துருவாங்களா? ஏன்னா இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸோட இதோட மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன் ஐ ஆம் இன் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஆம் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்கேன்னா இது வந்து என்னது பி ஃபார்ம் வேர்பில் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஐ அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனாவே ஆம் தான் யூஸ் பண்ணும். இப்போ ஐக்கு ஆம் கொடுத்துருக்கோமா ஐ ஆம் இன் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கோமா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கு தெரியும் சொல்லிடுறேன் பாருங்கள். நான் சென்னையில் இருக்கிறேன். தே ஆர் இன் மும்பை அவர்கள் மும்பையில் இருக்கிறார்கள். ஹீ இஸ் இன் டெல்லி அவன் டெல்லியில் இருக்கிறான். இதுதான் இதோட மீனிங்கு. இப்போ ஆம் ஆர் இஸ் அதாவது இரு அப்படிங்கிற மீனிங் கொடுக்குறோம்ல இந்த பி ஃபார்ம் வேர்பு பயன்படுத்தணும்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸில் வாக்கியத்தில் கொடுக்கப்பட்ட சப்ஜெக்டு எங்கேயோ இருக்கிறது என்று அர்த்தம். சரிங்களா இங்கே பாருங்கள் ஐ எம் இன் சென்னை நான் சென்னையில் இருக்கேன். ஐங்கிறது சப்ஜெக்ட் நான் சென்னையில் இருக்கேன். தே ஆர் இன் மும்பை அவர்கள் மும்பையில் இருக்கிறார்கள். He is in Delhi. அவன் டெல்லியில் இருக்கிறான். இப்போ இது எல்லாமே என்னது சப்ஜெக்ட் எங்கே இருக்கிறது என்பதை குறிப்பது தான் இந்த இரு என்பதனுடைய அர்த்தம். சரிங்களா இப்போ ஹேவ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த மீனிங்கை பார்த்துருக்கோம். பாருங்கள் ஐ ஹாவ் எ கார் ஹீ ஹாஸ் எ பென் தே ஹாவ் எ மொபைல் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஐ ஹாவ் எ கார் என்னிடம் ஒரு கார் இருக்கிறது. ஹீ ஹாஸ் எ பென் அவனிடம் ஒரு பேனா இருக்கிறது. தே ஹாவ் எ மொபைல் அவர்களிடம் ஒரு மொபைல் இருக்கிறது. இப்போ இருக்கு இருக்குங்கிற மீனிங் சொன்னல ஹேவ்னாலும் இருக்குது ஹேஸ்னாலும் இருக்குது ஹேவ்னாலும் இருக்குது அப்படின்னு சொன்னோமா. இப்போ இங்கே என்ன பார்த்தோம் சப்ஜெக்ட் எங்கேயோ இருக்குன்னு சொன்னோமா. இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா சப்ஜெக்டுக்கிட்ட ஏதோ இருக்கும் அதுதான் இதோட அர்த்தம். இங்கே சப்ஜெக்ட் எங்கேயோ இருக்கும் இந்த ஹேவ் ஹேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்டுக்கிட்ட ஏதோ இருக்கிறது என்று அர்த்தம். இங்கே பாருங்கள் ஐ ஹாவ் அ கார் நான் சப்ஜெக்ட் நான் என்பது சப்ஜெக்ட் என்னிடம் ஒரு காரு இருக்கிறது. ஹீ ஹாஸ் எ பென் அவனிடம் ஒரு பேனா இருக்கிறது. தே ஹாவ் எ மொபைல் அவர்களிடம் ஒரு ஃபோன் இருக்கிறது.
இப்போ அந்த சப்ஜெக்ட் கிட்ட ஏதோ இருக்கு அப்படினு சொன்னமா இந்த மாதிரியான மீனிங் கொடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினு சொன்னா இந்த பி ஃபார்ம் வெர்பும் ஹேவ் வெர்பும் பயன்படுத்துறோம் இத தெளிவாக புரிஞ்சீங்க இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் இதுதான் சரியா இப்போ இன்னொரு வெர்ப் ஒன்னு பார்க்க போறோம் இத அழைச்சிட்டு நம்ம பாப்போம் அது என்ன வெர்ப் அப்படினு சொன்னா டு வெர்ப் ஓகே பி ஃபார்ம் வெர்ப் படிச்சிருப்பீங்க இப்போ நம்ம பார்க்க போறது டு வெர்ப் The do verb is auxiliary verb. That is the model auxiliary. And the model auxiliaries we will see in this video. That is the specific video. Now, the form is do verb. Do is say. Meaning. Now, what is the present form? Tell us. Do, does. Past form. Did past participle form done continuous form doing சரிங்களா இப்போ என்ன பண்ணிட்டோம் இந்த ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம் எல்லாத்துக்கும் செய் என்று அர்த்தம் ஏதோ ஒரு வேலை செய்றோம் இல்ல பண்றோம் அப்படினு தமிழ்ல சொல்லுவாங்க அந்த மீனிங் கொடுக்க கூடியது தான் என்ன அப்படினு சொன்னா do அப்படினு அர்த்தம் இப்போ do ஓட present form பாருங்க do does Do what a past form paranga did. Do what a past participle form done. Do what a continuous form doing. Pierganaway patala B form verb have verb. Adamari in the verb in a sejigno. Nyabo chigno. Either one the nama yedaka pine burtu of din sona. Kelvi kate padarkum. Adamatilla. Were a sentence and negative formula soldra the kena sevo of din sona in the verbs auxiliary verb baga pine burtu. சரிங்களா இது நம்ம வெர்ப்ஸ் பயன்படுத்தும் பொழுது இத பத்தின எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதாவது இன்னொரு பார்ட்ல நம்ம படிப்போம் வேற டாபிக் படிக்கும் பொழுது அப்ப இது எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் ஆக்சிலரி வெர்பா பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்ப இன்ன ஒரு விஷயம் நீங்க இதல புரிஞ்சிக்கணும் என்ன அப்படினா இப்ப கொடுத்திருக்கோம் பாருங்க இந்த வெர்ப்ஸ் இது எல்லாத்துக்குமே சிங்குலர் ப்ளூரல் அப்படினு ஒரு கான்செப்ட் உண்டு சரிங்களா சிங்குலர் And plural அப்படினு ஒரு கான்செப்ட் உண்டு இதை கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு அடுத்த வீடியோல ப்ரோனவுன் ஒன்னு பாப்போம் அத பார்த்துட்டு இத இன்னும் டீடைலா பாப்போம் இத ஒரு தரம் பார்த்தறலாம் இப்போ B form verbல present formல am is are அப்படினு வார்த்தை பார்த்தோமா இதுல am என்பது singular is என்பது singular are என்பது plural சரிங்களா அடுத்து was where அப்படின ரெண்டு வார்த்தை இருக்கா was என்பது singular where என்பது plural அதாவது verbல singular plural னு கான்செப்ட் கிடையாது இந்த verbs plural ஆக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் இந்த verbs singular ஆக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் என்பது ரூல் அந்த ரூல் பிரகாரம் இத புரிஞ்சு வச்சிங்க இப்ப am is are am is was அப்படிங்கற வார்த்தைகள் கண்டிப்பாக சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் இந்த am என்பது பிரசன்ட் டென்ஸ்ல I க்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் சரிங்களா இப்ப have verb சொல்லிருவோம் have அப்படிங்கறது ப்ளூரலுக்கு பயன்படுத்துவோம் has என்பது third person singularக்கு பயன்படுத்துவோம் சரிங்களா இப்ப இது ஞாபகம் வச்சிங்க அடுத்து இந்த ஹேவுக்கு இன்னொரு கான்செப்ட் உண்டு அந்த கான்செப்ட் நம்ம ஐக்கும் பயன்படுத்தலாம் அதாவது சிங்குலர் ப்ளூரலுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம்னு சொன்னல்ல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படினு சொன்னா ஐக்கும் பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேவ் தான் பயன்படுத்த வேண்டும் ஓகே அடுத்து டு சாரி டஸ் என்பது சிங்குலருக்கு பயன்படுத்தக்கூடிய வெர்ப் டு என்பது ப்ளூரலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெர்ப் சரிங்களா do do formல do does அப்படினு இருக்கு doங்கிறது plural formக்கும் doesங்கிறது singular formக்கும் பயன்படுத்தணும் இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படினா இந்த do என்பதை iக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா பாருங்க i மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படினா i அப்படிங்கறது பயன்படுத்தணும்னா am அப்படிங்கற verb தான் பயன்படுத்தணும் இத வேற எதோடையும் பயன்படுத்த முடியாது அடுத்து டுங்கறத பயன்படுத்திக்கலாம் இந்த டு ப்ளூரலாக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் எக்ஸெப்ஷனலி ஐ க்கு பயன்படுத்தலாம் இந்த ஹேவ் வெர்ப் இருக்கு பாருங்க அந்த ஹேவ் வெர்பும் ஐ க்கு பயன்படுத்தலாம் பட் யூசுவலி இட் இஸ் யூஸ்டு வித் ப்ளூரல் சப்ஜெக்ட்
சரிங்களா இந்த எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் சரி இப்ப ஹேவ் ஓட பாஸ்ட் ஃபார்ம் டு ஓட பாஸ்ட் ஃபார்ம் நான் இங்க கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படினு சொன்னா அந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஹேட்ங்கற ஒரே ஃபார்ம் டிட் அப்படிங்கற ஒரே ஃபார்ம் மட்டும் தான் இருக்கும் இப்ப பி ஃபார்ம் வெர்ப்ல பாஸ்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வாஸ் வேர் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு ஆனா ப்ளூரல் ஃபார்ம் சாரி ஹேவ்க்கு பாஸ்ட் டென்ஸ் ஒன்னு தான் இருக்கு டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஒன்னு தான் இருக்குங்கிறதுனால எல்லாத்துக்குமே அத சிங்குலர் ஆர் ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹேட் அல்லது டிட் அப்படிங்கறத தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும் அதனால் இதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னா ஏதேனும் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா இல்லை அப்படின்னா மீண்டும் ஒரு முறை பிளே பண்ணி தெளிவா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த டைட்டில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படிங்கிறதுனால தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சு நல்லா படிச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ